வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ஸ்நாக்காக தேங்காய்பால் முறுக்கு தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு டேஸ்டில் ரொம்ப கிறிஸ்பியாக இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய்பால் முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: முறுக்கு மாவு, தேங்காய்பால், வெண்ணெய், எள், பெருங்காயத்தூள். நம்ம இன்னைக்கு 1 கிலோ அளவு முறுக்கு மாவு எடுத்திருக்கோம். இது ரெடிமேட் முறுக்கு மாவு. சப்போஸ் நம்ம வீட்லேயே அரைக்கணும்னா 1 கப் அரிசி மாவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு உளுந்தை வறுத்து அது கூட சேர்த்துக்கலாம். நல்ல வாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த 1 கிலோ முறுக்கு மாவோட 100 கிராம் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். விருப்பம்னா டால்டாவும் சேர்க்கலாம். நம்ம இன்னைக்கு வெண்ணெய் தான் சேர்க்குறோம். இப்போ அது கூட தேவையான அளவு கருப்பு எள் சேர்த்துக்கலாம், வெள்ளை எள்ளும் சேர்க்கலாம். எள் இல்லாமல் சீரகம், ஓமம், இது போல் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற போல் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதோட 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முதல்ல கலந்துடலாம். முதல்ல தண்ணி பால் எதுவுமே சேர்க்காமல் வெண்ணெயை நல்லா மாவோட பிசைஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு வெண்ணெயை முதல்ல நம்ம அழுத்தம் கொடுத்து மாவோட பிசைகிறோமோ அந்த அளவுக்கு முறுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய்பாலை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு திக்கான தேங்காய்பால். தண்ணியே சேர்க்க போகிறதில்ல, வெறும் வெண்ணையும் தேங்காய்பாலும் மட்டும்தான் இந்த முறுக்குக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்ல வாசமாக ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா இது போல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது போல் மாவு எல்லாத்தையும் நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தேங்காய்பால் முறுக்கு செய்கிறதுக்கு இது போல் 3 ஹோல்ஸ் உள்ள அச்சு எடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ளே நல்லா முதல்ல வெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். இது போல் பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற சைஸில், வேணுங்கிற ஷேப்பில் முறுக்கு புளிஞ்சிக்கலாம். நல்ல ஒரு கிளாத்தில் கூட நம்ம புளியலாம். ஒட்டவே ஒட்டாது, ஈஸியாக வரும். அவ்வளோதான். இப்போது எண்ணெய் காய வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருக்கான்னு இது போல் சின்னதாக ஒரு முறுக்கு மாவு போட்டு செக் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்ச பிறகு தான் போடணும், இல்லைன்னா முறுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு முறுக்கை பொறிச்சுக்கலாம். அந்த சலசலப்பெலாம் அடங்கின பிறகு நம்ம முறுக்கை எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு முறுக்கு ரெசிபி. நம்ம வீட்டு குட்டீஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த முறுக்கு வெள்ளையாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட சூப்பரான தேங்காய்பால் முறுக்கு அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்டில் இந்த தேங்காய்பால் முறுக்கு இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சேனல் என்ன சமையலோ. நம்மளோட தீபாவளி ரெசிபீஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உணவின் சுவையில் உள்ளத்தை வெல்லுங்கள்.